புவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன மூலிகையை பத்தி பார்க்கலாங்க. இந்த மூலிகை பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கீரட்டை. வட்டசாரணைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பாட்டிங்கெல்லாம் கீரை பறிக்கும் பொழுது இதையும் சேர்த்து தான் பறிச்சு போட்டு பருப்போட கடைஞ்சி தருவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க வட்டசாரணை. இந்த வட்டசாரணை வந்து எல்லா பக்கமும் இருக்கும். மணல் பகுதிகளையும் இருக்கும், நீர் நிறைந்த பகுதிகளையும் இருக்கும், கண்ணுக்கு ஏற்ற இடத்துலலாம் இருக்குங்க. இது தானாக முளைக்கக்கூடிய ஒன்று தான். இதனுடைய நம்ம வந்து தானாக இதுக்குன்னு நாம் விதை போட்டு அது இது எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இது எல்லா பக்கமுமே முளைக்கக்கூடிய ஒரு கீரை. இது வந்து நம்மளுடைய பெரிய பெரிய விஷயங்களுக்காக இந்த கீரை பயன்படுத்தப்படுகிறது. இந்த கீரை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்மளுடைய கண்ணுக்கு பயன்படுறாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா வாய் வயிறு புண்ணுக்கு பயன்படுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் பயன்படுறாங்க, கணையம் கல்லீரல் இதுக்கும் பயன்படுறாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சக்காமலைக்கும் பயன்படுறாங்க. இவ்வளோ விஷயங்களுக்கும் இந்த முக்கிரட்டை வந்து பயன்படுறாங்க. இந்த முக்கிரட்டை வந்து முக்கியமாக யாரெல்லாம் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மது பழக்கம் உடையவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய மது பழக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த மது பழக்கத்தை விட முடியாமல் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு விட முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மது பழக்கத்தால் உடலில் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் அவங்களுக்கு வந்து கணையம் கிட்னி கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே பாதிச்சிருக்கும். மஞ்சக்காமலை கூட வர்றதுங்க. இந்த மஞ்சக்காமலைக்கும் இந்த வட்டசாரணை அப்படிங்கிற இந்த முக்கிரட்டை வந்து ரொம்ப பயன்படுறாங்க. இவங்க எல்லாருமே என்ன செய்யலான்னா, காலையில் வெறும் வயிற்றில் இந்த முக்கிரட்டையை பறித்து ஒரு அரை லிட்டர் தண்ணியில் இந்த முக்கிரட்டையை வேரோடு போடுங்க. வேரோடு பறித்து கழுவிடுங்க. நல்லா வேரோடு பறித்து நல்லா கழுவிட்டு இந்த முக்கிரட்டையை அரை லிட்டர் தண்ணியில் நல்லா ஒடிச்சு நல்லா பொடியாக போட்டுட்டீங்கன்னா, கால் லிட்டர் தண்ணி வர வரைக்கும் சுண்டை காய்ச்சிடுங்க. சுண்டை காய்ச்சினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் அவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னால், ஒரு 48 நாள் தொடர்ந்து விடாமல் காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு வேளையும் குடிக்கணும். ரெண்டு வேளையும் இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னால், அவங்க உடலில் இருக்கிற உறுப்புகள் அத்தனையுமே, பாதிக்கப்பட்ட அத்தனை உறுப்புகளும் புதுப்பிக்கப்படும். அந்த உறுப்புகள் இருக்கிற அத்தனை டேமேஜ்களும் சரி செய்யப்பட்டு அந்த உறுப்புகள் நன்முறையில் இயங்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உண்மை. அதனால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி பாதிக்கப்படாதவங்களும் சரி, உடலுக்கு நன்மையை தரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய வழக்கம். அதனால் அனைவருமே இந்த முக்கிரட்டை கீரையை பயன்படுத்தி பயனடையுங்கன்னு சொல்லிட்டு இந்நிகழ்ச்சியை நான் இன்னிக்கூட நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் பார்க்கணும். இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.